உலகெங்கிலும் வாழுகிற கடிதம் இணைய தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். ஒரு துறை சார்ந்த அனுபவமுடைய மனிதருடைய அனுபவ மொழிகள் என்பது அந்த துறை சார்ந்த 100 புத்தகங்களை படிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்கிற மனிதர் ஒரு தொழிலதிபர், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு இலக்கியவாதி. இப்படி தான் தோன்றிய துறைகள் அனைத்திலும் தடம் பதித்த ஒரு மனிதர். அப்படின்னா அவருடைய அனுபவ மொழிகள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு இன்றியமையாத தேவை. யார் அந்த மனிதர்? விளம்பரத்தில் எல்லாரும் எங்க காஃபி தான் பெஸ்ட், எங்க காஃபி தான் டேஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு நம்பிடுவோமா? சரி, ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணேன், நம்ப மாட்டீங்க, நிஜமாவே மாறிட்டேன். காஃபினா லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி, நான் மாறிட்டேன். அப்ப நீங்க லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி, காஃபி பிரியர்களின் ஃபேவரட் காஃபி, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க. இப்ப சமீபமா வந்த சூரரை போற்று படத்துல ஒரு ஃபேமஸான டைலாக், யூ வாண்ட் டிக்கெட்ஸ், ஐ வாண்ட் த ஃப்ளைட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற டைலாக். அது மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து லெவிஸ்டா அப்படிங்கிற சாம்ராஜ்யமே உங்களுடையது. அப்ப நீங்க ஒரு காஃபி பிரியரா? நாங்க 60 வருஷத்துக்கு முன்பு எங்க அப்பா காஃபி தோட்டம் வாங்கினாங்க. அந்த காஃபி தோட்டத்தினுடைய வளர்ச்சினே லெவிஸ்டாவின் இன்றைய நிலை. அதுக்கு முதல்ல 1957 எங்கள் தகப்பனார் எஸ்எல்என் ராக்கப்பட்டிருக்கிறார் காஃபி தோட்டங்களின் முன்னோடிகளில் ஒருவர். அவர்கள் 1957 தோட்டம் வாங்கின உடனே பெரிய ஏரியா 1000 ஏக்கர் நல்ல நிர்வாகங்கள் இருந்தது. பின்னாடி அதை பல துண்டுகளாக பிரித்து அதில் கமர்ஷியல் பிளான்டராக இருந்து அதை விளைவித்து பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு தோட்டம் வாங்கினாங்க, அதுக்கு பேர் சீனிவாசன் சொல்லி. அதுவும் குடகு மாநிலத்தை, நாங்கள் குடகு மாநிலத்தில் தான் தோட்டங்கள் வாங்குவோம். இந்தியாவிலே காஃபிக்கு பெஸ்ட்டு குடகுனே, குடகுங்கிறது தான் கூர்னு சொல்லுவாங்க. கூர்னு பிளான்டர்னாலே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். 57 யாருமே பிளான்டேஷனுக்கு போகாத காலத்தில் அப்பச்சி மலையாள சொத்துக்களை விட்டு இங்கே வாங்கினாங்க. வாங்கினதுக்கப்புறம் 10 ஆண்டு காலம் மற்ற தொழிலாளர்களையும் மேனேஜர்களை வச்சு அதை நடத்திட்டு வந்தாங்க. பின் 67 என் திருமணத்துக்கு பிறகு நானும் என் மனைவியும் அங்கே போய் இருந்தோம். 87 வரைக்கும் அங்கே இருந்தோம், 20 ஆண்டு காலம். பிறகு அப்போ எனக்கு காப்பியை பற்றின முழு நுணுக்கல்களையும் எனக்கு பழகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோம். நான் படித்தது பயிரியல், பாட்டனி சப்ஜெக்ட், பிஎஸ்சி. அதனால் எனக்கு எப்போவுமே செடி கொடிகளில் ஒரு ஆர்வமும் பிரியமும் உண்டு. அதனால் அதில் இருந்து நல்லா முன்னேற்றங்களை கண்டோம். 67 அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்களை வழி ஏற்பட்டுச்சு. அடுத்தது ஒரு நல்ல இன்னொரு வெள்ளக்காரர்கிட்ட இருந்து, லண்டன் காரர்கிட்ட இருந்து ஒரு எஸ்டேட்டை வாங்கினோம். அது குரோவே எஸ்டேட்னு பேர். அதில் நானும் என் மனைவியும் தங்கி அங்கேயும் இருந்து பார்த்தோம். நாங்கள் போன காலத்தில் கரண்ட் இருக்காது, ரோடு இருக்காது, டெலிஃபோன் வசதி இருக்காது, டிவி கிடையாது. அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தி எதுவும் இல்லாமல் ஒரு வனப்பிரதேசத்தில் வரிக்க விளக்கு, மண்ணெண்ண விளக்கு, டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்தோம். அப்படி இருந்தாலும் எனக்கு காப்பி, அதாவது விவசாயத்தில் இருந்த ஆர்வம், தோட்டங்களில் இருந்த பிரியம் என்னை அங்கே இருக்க சொல்லுச்சு. என் பிள்ளைகள்லாம் தமிழ்நாட்டில் படித்தாங்க. எனக்கு 3 பையன் 2 பையன் 3 பொண்ணு எல்லாரும் எங்கள் அப்பச்சி ஆத்தா ஆயா அவங்ககிட்டே இருக்கு வளர்த்தாங்க. இவங்க ஆயா அப்படியே எங்கள் வீட்லேயுமா. ஆனால் நாங்கள் முழுசும் அங்கேயே இருந்தோம். ஆனால் அதனால காப்பியில் எனக்கு பிரியம் கூட காஃபியோடையே வாழ்ந்ததுனால காஃபி 25 ஆண்டு காஃபியோட இருந்தேன். அதுக்கப்புறம் என் மகன் படிச்சுட்டு சாத்தப்பன் அங்கே எஸ்டேட்டுக்கு வந்தாங்க. வந்தபோது அப்போ நாங்கள் அந்த தோட்டத்தை அவன் பார்த்தேன். எனக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் செட்டிநாட்டுக்கு வந்துட்டேன். நானும் ஆட்சியும் வந்தோம், தேவானி ஆட்சியும் நானும் வந்து இங்கே இருந்து எங்கள் அப்பாவோட அம்மாவோட இருந்து நாங்கள் இங்கே பிள்ளைகள் கல்யாணத்தை பற்றி யோகிச்சு அதுங்களுக்கு வேண்டியதை செஞ்சோம். அப்புறம் என் மகன் பெரிய மகன் நல்லா பார்த்து அவனும் காப்பியில் ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அவன் செயின்ட் ஜோசப்லேயும் பிஷப்பையும் இந்த மாதிரி திருச்சியில் படித்தோம். ஆர்எஸ்கேயிலே எல்லாம் அங்கே வந்து அவங்களுக்கு ஓரளவு ஆங்கில அறிவு இருந்ததுனால குடகு மக்களோட ஈஸியாக பழக முடிஞ்சுது, அவங்க தொழிலையும் விருத்தி பண்ண முடிஞ்சுது. அதுக்கு அது 96 என் 2வது மகன் விஸ்வநாதன் அவன் படிப்பை அவனும் ஆர்எஸ்கே செயின்ட் ஜோசப்பில் படித்தான் திருச்சியில். அவன் படிச்சுட்டு வர ஒட்டி இந்த காஃபி தோட்ட அளவு பத்தலை இல்லை, இந்த தோட்டத்தை மட்டும் நம்பி 3 பேர் இருக்க வராதுன்னு நினச்சிலே நாங்கள் என்ன பண்ணோம், காஃபி வியாபாரம் பண்ணுவோம்,
காஃபி கொட்டையை வாங்கி அதை சுத்தம் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் இது காஃபி நிறைய வர்றவங்க எங்களுக்கு வெளியில் பண்ணி பண்ணோம்னா லாபகரமாக இல்லாதுன்னு கியூரிங்ஸ் போட்டோம். அந்த கியூரிங்ஸ் ஒரு 2-3 வருஷத்துலேயே பெரிய அளவில் வந்துடுச்சு. ஒரு பெரிய க்யூரருங்கிற பேர் எஸ்எல் பெரிய க்யூரர்னு பேராக போச்சு. விலையை நாங்கள் நல்லா கொடுத்து ஒரு போட்டியாளர்களோடு நின்று பிடிக்கிற அளவுக்கு வெற்றியாளர்களாக இருந்தோம். அதனால் என் மகிங்கதே அது கூட பார்த்தாங்க, நான் அதுக்கு போகலை. நான் இங்கே பிள்ளைகளை பார்த்துக்கணும் செட்டிநாட்டில் இருந்தேன். 1997 என் மகன் 2வது மகன் வந்ததுக்கப்புறம் இந்த க்யூரியோஸ் போனோம். க்யூரியோஸ் போட்டு அது நல்ல அளவில் இருக்குங்கிற போது இது இதை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களும் சேலம் நரசஸ் காபி பெரியவர் இருந்தார், அவரும் சேர்ந்து அப்போ காஃபி தொழிலில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பண்ணுவோம்னு ஆரம்பிக்கும்போது இன்ஸ்டன்ட் காஃபி ஆரம்பிப்போம் அப்படின்னு பேசினாங்க. பேசி பண்ணது அது அந்த இன்ஸ்டன்ட் காஃபி டின் அளவில் 100 கிராமில் இருந்து 1/2 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி நிறைய பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் இல்லை, எஸ்எல்என் காஃபின்னு இருந்தது. அது நிறைய அளவில் விற்றுக்கிட்டு இருந்தோம். இது எஸ்எல்என்னு இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு மார்க் ட்ரேட்மார்க் வேணும், அதுக்கு நம்ம லெவிஸ்டான்னு பேர் வச்சோம். லெவிஸ்டாங்கிறது எப்படின்னு வேறு சொல்ல தெரியாது, அது ஏதோ எல்லாருமா சேர்ந்து அவங்க பிள்ளையிடம் தொழிலில் இருக்க நுணுக்கம் தெரிஞ்சவங்களும் லெவிஸ்டாங்கிற பேரை உருவாக்கினாங்க. அந்த லெவிஸ்டாக இன்றைக்கி உலக அளவில் காப்பியில் பிரமாதமாக இருக்குது. ஆனால் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு நாளைக்கு 8 காப்பி 10 காப்பி முடிப்பேன். நான் ஒரு காப்பி பிரியர். 2வது எஸ்டேட்டில் குடிக்கிற காப்பி தனி ருசி இருக்கும். அந்த அரோமா நம்ம கடையில் வாங்குறதோ செட்டிநாட்டில் இருக்கிறதோ இருக்காது. அப்படி பழகினதுனால அந்த காஃபி இன்றைக்கி எங்கள் ஸ்டாண்டர்டில் அந்த லெவிஸ்டா அதை அப்படி கீப்பப் பண்ணி வச்சுருக்கோம். லெவிஸ்டா ரொம்ப நல்ல காஃபின்னு எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. வெளிநாடுகளுக்கு பூரா போய்கிட்டு இருக்கு, நல்ல விலையும் இருக்குது, நியாயமாகவும் கொடுக்குறோம். தரத்தை குறைக்கலை, அதனுடைய வாசம் குணம் மனம் எல்லாம் நல்லா இருக்குது. அது தெய்வ கிருபை. நீங்கள் வந்து ஒரு காஃபி பிரியர்னு சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்நாளில் குடித்த காஃபிலேயே மறக்க முடியாத ஒரு காஃபி அப்படின்னா? அதாவது பொதுவாக வெளிநாட்டிலிருந்து அப்போ நெஸ்கேஃபோம், எங்களுக்கு மலையா கடை மலையாவிலிருந்து நிறைய காஃபிவோம். அந்த நெஸ்கேஃபுக்கு ஈக்குவலாக நல்லா இருக்கிறது எங்கள் லெவிஸ்டா. இன்றைக்கி லெவிஸ்டாவில் இதுவும் இன்ஸ்டன்ட் காஃபியும் வருது, ஃபில்டர் காஃபியும் வருது. இன்ஸ்டன்ட் காஃபியும் நல்லாயிருக்கும், ஃபில்டர் அதை விட தெளிவாக இருக்கும். அப்படி ஒரு காஃபி இப்போ கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிற மாதிரி ஒரு தரமான காஃபி, அதை ரொம்ப பேர் விரும்பி வாங்குறாங்க. இப்போ வந்து ஒரு தரமான காஃபி அப்படின்னா அதுக்கான அளவுகோல் என்ன? அளவுகோலுங்கிறது அரோமா வாசம். அதுக்கு வந்து வாசம் தான் அரோமா, அரோமா தான் வாசம், அது தான் அதுக்கு உள்ள அளவுகோல். எந்த காஃபியும் நல்லாயிருக்கும். இப்போ நரசூசு லாரி போனாலே ரோடு போனோம் கண்டிப்பாக. அந்த மாதிரி எங்கள் லெவிஸ்டா ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சா அப்படி சொர்க்கமாக தெரியும் அந்த வாசம், அதுதான் அரோ. காஃபியில் மெயின் வந்து வாசம், அடுத்தது டேஸ்ட். நாக்கில் காஃபியை குடித்தா நாக்கில் ஒட்டிக்கும், வாஷ் ஆகாது. அதே லிங்கரிங்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதே நயம். இப்போ காஃபி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே உங்களுடைய நினைவுக்கு வர நிகழ்வு எதுவாக இருக்கும்? இல்லை, நாங்கள் சாதாரணமாக ஒரு தோட்ட முதலாளியாக போய் 57 அப்புறம் 67 77 அப்படி வளர்ந்து இன்றைக்கி நாடறிஞ்ச பூமாலையாக எங்கள் ஐயா எஸ்எல்என் நாராயணன் செட்டியார் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி அந்த தொழில் விமரிசையாக இருக்கு. காஃபின்னு நாங்கள் நினச்சாலே இன்றைக்கி இவ்வளவு தூரம் வளர வச்ச தெய்வங்களுக்கு நன்றி சொல்கிறேன். காஃபி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் நபர் யார்? காஃபி நாங்கள் வந்து 60 வருஷமாக தொழில் பண்ணோம், தோட்டம் வச்சுருந்தோம். அப்பா தான் முதல் இதுக்கு ஆரம்பமே. முதல்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் நாங்கள் நினைக்கிறோம், ஏன்னா அதில் தான் எங்களுக்கு வழிகாட்டு. அதில் தான் தோட்டம் முதல் முதல் நகரத்தார்க்கே ஒரு 5வது வெட்டியாராக அங்கே தோட்டம் வந்தது. அதுக்கு முன்னாடி நகரத்தாருக்கு ரொம்ப காஃபி தோட்டம் இல்லை, வெளிநாட்டிலேயும் மற்ற வட்டி கடைகளும் தான் ரொம்ப இருந்தது. காஃபி தொழிலில் 4 பேர் தான் இருந்தது. ராஜா சொல்லிட்டு ஏனாம் ஒரு 5-6 பேர்தான் இருந்தார். அப்போதான் எங்கள் அப்பா போய் முதல் முதல் தோட்டத்தை காரைக்குடியில் முதல் எஸ்டேட்டு எங்களுக்கு தெரியும். எஸ்டேட் ஓனர்னு சொன்னால் காரைக்குடிக்கு நாங்கள் தான், அப்போ மற்ற ஊர் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்களை தான் நாங்கள் நினைக்கிறதுன்னு நினைச்சோம்.
அதில் இருந்து வளர்ந்ததுதே இந்த ஆரம்பம். இப்போ வளர்ந்து வர்ற இளைஞர்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. தொழில் பண்ணணும்னா இதை இதை பண்ணுங்க, இதை இதை பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் என்ன முக்கியமாக சொல்கிறீங்க? அவர்களுடைய பொருளாதார அமைப்புக்கு தகுந்த யூடியூபர் பர்சுங்கிறாங்க, அவங்க கையில் இருக்க பொருளுக்கு தகுந்த தொழிலை பண்ணுவோம். ஒரு ரூபாயை வைக்கணும்னா 10 ரூபா கடன் வாங்கிடுவாங்க, 10 ரூபாயை வச்சோம்னா 5 ரூபா கடன் வாங்கிடுவோம். இது ஏன் நல்லது? அளவுக்கு மிஞ்சினா கடன் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் கடனை குறைச்சி வச்சுக்கணும், சொந்த பணத்தை கூட வச்சு ஜாக்கிரதையாக தொழில் பண்ணலாம், தொழில் வளரும். அவங்க ஜாதகத்தை பார்த்து கூட அவங்க ராசிக்கு தகுந்த தொழிலை பண்ணுவோம். சிலருக்கு வட்டி தொழில், சிலருக்கு விவசாயம், சிலருக்கு புத்தக கடை, சிலருக்கு டெக்ஸ்டைல். அவங்க பர்சை கொடுத்து நம்ம வேலை செய்யும். எல்லாரும் எல்லாம் செய்ய வராது, எல்லாருக்கும் எல்லாமும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு ஜாதகத்துக்கு அமைஞ்சது தான் தொழில். அவங்க கல்வி அறிவுக்கு தகுந்தது, அவங்க கெட்டிக்காரத்தனத்துக்கு தகுந்தது. அகலக்கால் வைக்கிற ஐந்து மணி நேரத்தார் சொல்லுவார், அகலக்கால் வச்சா ஆபத்தில் முடியும். அது தன் பர்சுக்கு தன்னுடைய கையிருப்பது தகுந்தபடி தன் திறமைக்கு தகுந்த தொழிலை செய்யும் வெற்றி வாங்க. எவ்வளவோ பேர் வெற்றி கண்டவங்க உண்டு. ஏபி மிக வித்தியார் நீத்தவர் அவங்க எவ்வளவோ தொழில் பண்ணாங்க. முதல்ல நட்டம் வந்தாலும் பின்னாடி சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் பல நல்ல படங்களை தயாரித்து தமிழகத்தின் 5 மொத்தத்தில் 5 முதல்வர்களுக்கு சம்பளம் கொடுத்தவர் அண்ணாதுரை, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், என்டி ராமராவ்னு 5 சீஃப் மினிஸ்டர்களுக்கு சம்பளம் கொடுத்த ஒரு மகா. அவருக்கு அந்த துறையில் அவர் ஒரு வில்லாதி வில்லன். அதுக்காக அவர் அளவில் எல்லாரும் வளர்கிறார். ஏரியம்ல நின்று பிடிச்ச இன்றைக்கி வந்து தொழில்துறைக்கு இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் தடைகள் சொன்னாலும் இன்றைக்கி இல்லையா, எஸ்எல்என்ல ஐயா நாராயணன் அவர்கள் இல்லையா, ஏவிஎம் அவங்க இல்லையா. எனக்கு அடிமல் இருந்தது, எங்கள் அப்பச்சி வழிகாட்டினாங்க, தோட்டம் இருந்தது. நம்ம போய் பண்ணாக பிள்ளைகளுடைய கெட்டிக்காரத்தனமும் கால நேரமும் கடவுளாகும் எல்லாம் சேர்ந்ததுனால ஆண்டவன் கிருமையில நல்லா இருக்குது, நல்லா வந்துடும். இதே இது சினிமா படம் எடுக்க போகிறவங்க ரொம்ப பேர், அவ்வளவு பேரும் தோத்தாங்க. ஏரிய மாதிரி ஒரு சிலர் நல்லா அதான் அப்படி வந்து பேர் சொல்லும் தொழில் அதிபராக நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு சொல்லும்போது இன்னும் ஆர்வமாக இருந்தாங்க. தொழிலில் எல்லாரும் கற்கடையாக பார்க்கணும். மொத்த 1 ரூபாயை வச்சுக்கணும், 10 ரூபாய்க்கு தொழில் பண்ணக்கூடாது. வாங்குகிற அன்னைக்கே நல்ல மனசோடு வாங்கணும். கடன் ஏமாத்துறைகள்னா இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்மளுடைய சமத்திலையும் நம்மளுடைய நேர்மையிலையும் மேலே வரணும். பணத்துக்காக நம்மளுடைய நாணயத்தை கொடுக்கலாம். பணத்துக்கு பேர் நாணயம் தான், ஆனால் நான் நயம் நாக்கில் சுத்தம் ஒரு பேச்சு. அது இருந்தால் ஜெயிக்கலாம். அதே நேரம் தன் கைப்பொருளுக்கு தகுந்த தொழிலுக்கு போகணும். 10 ரூபாயை வச்சுக்கிட்டு நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொல்ல வராது, அங்கே போய் தொழில் பண்ண வராது. அவங்களுக்கு பர்சுக்கு தகுந்த தொழிலை பண்ணணும், நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. முன்னோர்களையும் குலதெய்வங்களையும் நம்புவோம். அது ஒன்றுமே ஒன்றுமே எல்லாருக்கும் நல்லா சொல்லணும். நியாயமும் நேர்மையும் முன்னோர்களும் தெய்வம் இல்லை. இதை அடிப்படையாக வாழ்ந்தவங்க மோசம் போக மாட்டாங்க. எந்த இளைஞர்களாக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் கோட்பாடு ஒன்றுமே, அந்தபடி நம்ம இருந்தவங்க வாழலாம். அது நம்மளுடைய இறை வழிபாடும் இன்னொரு ஆசீர்வாதமும் கைவிடும். ரொம்ப நன்றி.